வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. தீபாவளிக்கு வழங்கப்பட்ட போனஸ் தொகையை பிடித்து கொண்டு மாத சம்பளம் வழங்கியதை கண்டித்து செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் ஒப்பந்த தூய்மை பெண் பணியாளர்கள் பணியை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கந்தன். வணக்கம் கந்தன், போராட்டக்காரர்களோட கோரிக்கை என்னவாக இருக்கிறது, விவரங்கள்? வணக்கம். தற்போது செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் 300க்கு மேற்பட்ட ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் தங்கள் பணியை புறக்கணித்து தொடர் போராட்டத்தில் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். செங்கல்பட்டு அரசு மருத்துவமனை வந்து செங்கல்பட்டில் வந்து இயங்கி வருகிறது. நாள் ஒன்றுக்கு 5000க்கு மேற்பட்டவர்கள் பொதுமக்கள், அதே போன்று உள்நோயாளிகள், புறநோயாளிகள் என ஏராளமானவர் இங்கு வந்து சிகிச்சை பெற்று வருவது வழக்கம். அது மட்டுமில்லாமல் செங்கல்பட்டு மாவட்டத்தை அடுத்து திருவண்ணாமலை மாவட்டம், காஞ்சிபுரம் மாவட்டம் அருகாமையில் இருப்பவர்களும் இந்த மருத்துவமனைக்கு சென்று தங்களுக்கு தேவையான அந்த சிகிச்சை அளித்து செல்கிறார். இந்த நிலையில் இந்த மருத்துவமனையில் தூய்மை, அதாவது குப்பைகளை அகற்றுவதற்காக ஒரு தனியார் கிறிஸ்டல் என்ற தனியார் நிறுவனம் மூலம் ஒரு 300க்கு மேற்பட்ட ஒப்பந்த பெண் தூய்மை பணியாளர் பணியில் அமர்த்தியுள்ளனர். அவர்களுக்கு மாதந்தோறும் சம்பளமும் வழங்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் கடந்த 31ஆம் தேதி தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு அவர்களுக்கு 5000 ரூபாய் போனஸாக வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில போனஸ் பெற்றுக்கொண்ட தூய்மை பணியாளர்கள் தங்கள் பணிகளை வந்து செய்து வந்த நிலையில் தற்போது, அதாவது நேற்றைய தினம் வந்து அவர்களுக்கு சம்பளம் வந்ததாக கூறப்படுகிறது. அந்த சம்பளத்தில் அவர்களுக்கு அந்த 5000 ரூபாய், அதாவது போனஸ் வழங்கப்பட்ட அந்த 5000 ரூபாயை பிடித்து மீதம் சம்பளம் வழங்கப்பட்டதாக தெரிவித்த நிலையில தற்போது அது சம்பந்தமாக அந்த கிறிஸ்டல் நிறுவனத்திடம் கேட்டபோது அவர்கள் முறையாக அனுமதி, அதாவது முறையாக பதில் அளிக்காமல் அவர்கள் அழைக்கின்ற காரணமாக தற்போது அந்த 300க்கு மேற்பட்ட தூய்மை பெண் பணியாளர்கள் தற்போது மருத்துவமனையில் தங்கள் பணிகளை நிறுத்திவிட்டு தொடர் போராட்டத்தில் அமர்ந்து கொண்டு ஈடுபட்டு வருகின்றனர். இது சம்பந்தமாக தொடர்ந்து அவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். அவங்க பேச்சுவார்த்தைக்கு வராத காரணத்தால் தொடர் போராட்டத்தில் இதுவரை ஈடுபட்டு வருகின்றனர். இது சம்பந்தமாக தற்போது அவர்கள் வைக்கும் கோரிக்கை என்னவென்றால், மருத்துவமனையில் டீனோ அல்லது அந்த கிறிஸ்டல் நிறுவனத்தின் உரிமையாளர் நேரடியாக எங்களிடம் பேச்சுவார்த்தை எடுத்து எங்களுக்கு வழங்கப்பட்ட அந்த 5000 ரூபாய் போனஸை, அதாவது பெற்றுக்கொண்ட அந்த பணத்தை திரும்பவும் சம்பளத்தோடு வழங்க வேண்டும் என்பதை கோரிக்கையாக வைத்துள்ளார் சுபா. விவரங்களுக்கு நன்றி கந்தன். வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.